بسم الله الرحمن الرحيم. عن عبد الله بن عمرو رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صمت نجا. عبد الله بن عمرو رضي الله عنه சொன்னார்கள் رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னதாக மன் சமத எவன் வாய் மூடினானோ நஜா அவன் ஈடேற்றம் பெற்றான். தீய விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை விட்டும் வீண் பேச்சுக்களை விட்டும் யார் கைவிருந்து கொள்கிறார்களோ பொய் ரீபத்து புறம் பசாது வீணான பாட்டுக்கள் வீணான இசைகள் வீண் பேச்சுக்கள் இவையெல்லாம் விட்டு யார் வாய் மூடி விட்டார்களோ நஜா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள். எல்லா ஷர்ருக்கும் அது ஒரு அடிப்படையானதாக ஆகிவிடுகிறது வாய்ப்பே அதனால அதுலதான் வெற்றின்னு சொல்லிட்டாங்க. நஜா அப்படின்னு சொன்னா ஒன்று ஆகிரத்துடைய எத்தனையோ முசீபத்துகளை விட்டும் ஆகிரத்துடைய ஆபத்துகளை விட்டும் காப்பாற்றப்பட்டுறான். ஹீபத்தினால நன்மைகள் அழிக்கப்பட்டு போயிருது மறுமையில் தண்டனை கிடைக்குது. இது உலகத்திலயும் சுக்கூத் இருக்குது ரொம்ப பெரிய பிரயோஜனம் தரக்கூடியதா இருக்கு. வாய் மூடி இருந்தால் இவ்வுலகிலும் அது பிரயோஜனமா இருக்கு. எத்தனையோ பேருடைய வருத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு இந்த நாவு தான் காரணமா இருக்கு. நாவின் தீமைகளாக தான் இமாம் பல பக்கங்களுக்கு எழுதுறாங்க. எத்தனையோ தீமைகள் அது எல்லாரையும் விட்டு அது அனைத்தையும் விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்பதான் வாய் மூடி தேவையற்பட்டதை பேசு இல்லையா வாய் மூடி. ஒரு அதிசல பெருமானா சொன்னாங்க சிலர் தான் அதை சொன்னோம் நல்ல பேச்சுக்களை பேசுறது இருக்குது அது மௌனமா இருக்கிறத விட மேலானது. அதே நேரத்தில் தீய பேச்சுக்களை பேசுவது பேசுவதை விட மௌனம் மேலானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தீய நண்பர்களோட பழகுவதை விட சும்மா இருப்பது நல்லது தனிமையில் இருப்பது நல்லது. தனிமையில் இருப்பதை விட நல்ல நண்பர்களிடம் பழகுவது இன்னும் நல்லது என்றார்கள் சொல்லலாம். அப்ப இந்த ஹதீஸ் மண் சம்பந்த நஜா என்ற ஹதீஸ் ரவாவத் திருமதி அஹ்மது திருமதி தாரமி வல் பைஹகி ஃபி குலூபில் ஈமான் வ நுக்பத் இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு قال لقيت رسول الله صلى الله عليه وسلم நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன். ஃபகுல்து மன் நஜாத் வெற்றி எதிலே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டேன். ஃபகால சொன்னார்கள் அம்லிக் அலைக லிசான உங்கள் நாவுகளை நீங்கள் அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாவு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நினைச்சதெல்லாம் பேசக்கூடியதா இருக்கூடாது. எதை பேச நினைக்கிறோமோ அதுதான் பேசணும் வந்ததெல்லாம் பேசக்கூடாது நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது. எதை பேச வேண்டும் என்று நாம் நினைத்து அது பேச தகுந்ததுதானா என்று ஆய்ந்து அறிந்து அதையும் சுருக்கி பேசுவது நல்லது. இன்னும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் உங்களுடைய வீடு உங்கள் வீடே உங்களுக்கு விசாலமானதாக இருக்கட்டும் அதுக்கு மேலே வெளியே போய் சுத்தாதுங்க. ஏன்னா இப்போ ஒரு காலம் வரும் வெளியே போய் சுத்துறது பெரும் பெரும் ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய இந்த காலத்தில் பாருங்க தெருவுக்கு இறங்கினா அன்னிய பெண்களுடைய மீது பார்வை இன்னும் வந்து ஒரு நடந்தா மித்தனா பசாது அந்த மாதிரி சூழ்நிலை. சில அதிசயங்கள்ல வருது திருமணம் ஒரு காலம் வரும் நடப்பவனை விட உட்கார்ந்து இருப்பவன் மேலானவன் உட்கார்ந்து இருப்பவனை விட படுத்துக்கொள்பவன் மேலானவன் அப்படின்ட்டாங்க. இன்னும் சொன்னாங்க சொல்லாக்கம் ஒரு காலம் வரும் பத்துநூல்ல இருந்து சைதம் இந்த ஹரிஹா பூமிக்கு உள்ள இருக்கிறது மேலானது பூமிக்கு மேல இருக்கிறத விட ஹபருக்கு பிறகு நல்லதுட்டாங்க. இதாக்கான உமராவுக்கும் சம்ஹாவுக்கும் உங்கள் பணக்காரர்கள் தர்ம பிரபுகளாக கொடை வல்லல்களாக அமுருக்கும் ஷூராபைனுக்கும் உங்கள் காரியங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆலோசிக்கப்பட்டதாக இதையும் ஆலோசனை பண்ணி செய்யக்கூடியதாக வரிசையான முன் சொல்றாங்க சொல்லலாம் சொல்லும் இவ்வாறு இருக்குமானால் லஹருல் அருளே ஹைரு மேம்பத்தினியா பூமிக்கு உள்ள இருக்கிறத விட பூமிக்கு வெளியே இருக்கிறது நல்லதுதான். ஆனால் இதாக்கான உமராவுக்கும் புகலாவுக்கும்
உங்களின் தலைவர்கள் எல்லாம் உங்களுடைய பணக்காரர்களும் கஞ்சியர்களாக இருப்பார்களே, ஆனால் அமுருக்கும் இலா நிசாஹிக்கும் உங்களுடைய காரியங்கள் உங்கள் பெண்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்குமானால் பெண்ணை சுக்கத்தை கேட்டு வீட்டில் குடும்பமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த பிரச்சனையை முடிவெடுக்கும் விஷயத்தை பெண்களிடத்திலே விடுவார்களே, ஆனால் இப்போ அமுருக்கும் இப்போ பத்னூல இருந்து கயிறு மீன்கிறதா பூமிக்கு உள்ளே இருக்கிறது மேலானது வெளியில் வளர்த்துறதை விட அதனால கபருக்கு போயிடுறது நல்லதுங்கிறான். அந்த மாதிரி சமானா ஃபித்னாவுடைய சமானாவில் சாமனை வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்குது, எல்லா விதமான தவறுகளை விட்டும் பாதுகாத்துக்கலாம். அதெல்லாம் ரூமி நான் சொல்கிறாங்க, லப்ப பந்தோ கோஷு பந்தோ தீது பந்தபி நீ நூர அக்பர் மா பகன் கர் நபி நீ நூர் ஹக் பர்மா பகந்த் லப்ப பந்தோ கோஷு பந்தோ தீது உன் உதட்டை மூடு, உன்னுடைய வாய மூடு. லப்ப பந்தோ லப்னா உதிர சொல்றது, அத பந்து பண்ணு. தீது பந்த் கண்ண மூடு, கோஷு பந்த் காத மூடு, இந்த மூணு அடக்கி வை. தீயதெல்லாம் உள்ள போக விட்டுறாது. உதட்டு உதட்டும் கண்ணும் காதும் தீயதை பாராது கேளாது பேசாது தடுத்து வை. அப்படி தடுத்து நீ இறைவனுடைய நூரை தரிசிக்காவிட்டால், நூறுள்ள இருஃபானை உள்ள அவனை கொடுக்காவிட்டால் என்னை பார்த்து சிரி, நான் பைத்தியக்காரன் சொல்லு, பர்மா பகந்த் என்னை பார்த்து நீ சிரிட்டான். அவ்வளவு உறுதியா சொல்ற நிச்சயமா அல்லாவுடைய நூறு உனக்கு தெரியும், அல்லாவுடைய நூறு நீ பெற்றுக்குவ. இது மூணு ஒன்றது கலிமேஸ்வரக்கார் சொல்றாங்க, ஆபத்து மஞ்சில் பிஹோஷா நம்ம சேஷமானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது பையத்துடைய நோக்கம் ரெண்டுதான், ஒன்னு என்னங்க, யாதிஹக் அலத்தவாம் யாப்தேகம், சதா அல்லாவை ஞாபகம் செய்வது, அல்லாவை அடைந்து கொள்வது, ரெண்டு தானே சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெண்டுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணேன், பார்த்தா இது ரெண்டுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒன்றும் யாதே கலத்தவாம் அதுவும் கல்பில், யாப்தே அதுவும் ரூஹோ சிறுல, அப்போ இதுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளங்கி போச்சு எனக்கு. ஆகவே என்னுடைய உதட்டை நான் ஊசியால் தைத்து கொண்டு தையல் போட்டேன், முதட்ட போட்டு பேசாம வீட்டுல உட்காந்துட்டேன். சொல்றா யாதுகி பாத்துஹோ யாப்துகி மஞ்சள் விஹோ லப் குஷா ஈ ஹே கஹா ஹோன்ட்டு சியே பைட்டே அப்படி ஹேச்சு ஆபத்து நரசது எந்த ஆபத்தும் ஊடுருவாது. கோஷையே தன்ஹா ஈரா தனிமையில் போய் உட்கார்ந்து கொண்டவனுக்கு, ஒரு மூலையை தேர்ந்தெடுத்து தனிமையில் உட்கார்ந்து கொண்டவனுக்கு எந்த ஆபத்தும் அணுகாது. எதுவும் ஊடுருவாது. கோஷையே தன் ஆயிரா ஒரு ஓரத்தை தன்னுடைய இருப்பிடமாக ஆகி தனித்துக் கொண்டவனுக்கு காலுக சாகைவியாக வாழு பனே பைத்தேன். இது முன்னோர்கள் சொன்ன சொல்லு, அதையே என்னுடைய ஆழத்தாக நான் ஆக்கி நானும் ஒரு மூலையில் ஒதுங்கி விட்டேன் என்றார்கள். தாமத் வரகாத்தும் ஆலியா எல்லா அவர்கள் வயது நீளமாக்கி வைப்பாங்க. மாஃபி துடன் சலாம் என்ன அழகா சொல்லிட்டு பாருங்க. அதனால வாய மூடு பேச்சில் தான் எல்லாமே நடக்கும். ஒரு பத்து நாளைக்கு யார்ட்டையும் பேசாதப்ப நீ தான் சொல்றேன், சலாம் சலாம் அலைக்கும் வாழைக்கும் சொல்லலாம், அவ்வளோதான் கேட்டா பதில். பிள்ளைகள்கிட்ட யார்ட்டையுமே பத்து நாளைக்கு பேசாது.
பேச்ச குறை தெருவை பெண்கிட்ட பேசுறது உள்ளூர்காரர்கள்ட்ட பேசுறது சார் வந்தோமா பாடத்தை வந்து அதான் பார்க்கணும் கிடைச்ச டைம்லாம் சார் பார்ப்போமா ஹாண்ட்ஷேக் பார்ப்போமான் இருக்கணும் தேவையில்லாத பேச்சு ஃபோனில் பேச்சு 10 மணிக்கு போய் கேட்டு போய் இருந்தால் அங்கே பேசுறது இதெல்லாம் என்ன பேச்சு ஆகவே இந்த பேச்சுக்கெல்லாம் விடு அல்லாஹ்வுத்தாலா இல்மு ஞானங்களை கொட்டுவான் அப்போ என்ன சொன்னாங்க சொல்லல அலைஹி வஸல்லம் வல் யஸ்அக பைத்தக உன் இல்லம் உனக்கு போதுமான இருக்கட்டும் வகுக்கி அலா ஹசியாத்தி இன்னும் அழுவாயாக உன்னுடைய குற்றங்குறைகளுக்காக எத்தனையோ தவறுகள் நடந்ததை நீ அறிவாய் இன்னும் எத்தனையோ தவறுகள் நடந்ததை நீயே அறிய மாட்டாய் உன்னை கொண்டு தவறு நடந்திருக்கு ஆனால் நீயே அறிய மாட்டாய் தவறுண்டு இதுக்கெல்லாம் என்ன செய்யறது அல்லாட்ட அழுது மண் கதறி மன்னிப்பு அழுகுவாயாக உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து அப்பாருங்க நாவை அடக்கு வீட்டிலே அமர்ந்து கொள் உன் பாவங்களை நினைத்து அழு இந்த மூன்றும் இருந்தால் நஜாத் வெற்றின்றாங்க சிறந்தாள் ஜவா அஹமது திருமதி என்னான சொற்கள் ஜவாமியுல் கலிம் பெருமாள் நீண்ட பயான்கள்லாம் செய்ய தேவையில்லை சுருக்கமா சொல்லுவாங்க அது ஒன்று ஒன்றையும் நீ வந்து பல நாட்கள் பயான் செய்யலாம் அவ்வளவு விஷயம் உங்களுக்கு நபி சயீத் குதிரி ரஜி அல்லாஹும் இந்த ஹதீஸை அவர்கள் மர்ஃபுவாக ஆக்கினார்கள் ரிவாயத் செய்யக்கூடிய தாபியை எந்த சஹாபி ரிவாயத் செய்கிறாங்க அபு சயீத் அவர்களிடமிருந்து அவர்கள் ரசூல் சல்லாஹும் அவரிடமிருந்து ரிவாயத் செய்கிறாங்க எப்படி சொல்லியிருக்கணும் நபி சயீதின் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லியிருக்கணும் பெருமான் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ராவிக்கு மறந்து போச்சு அபு சயீத் காலன்னு சொன்னாங்களா அல்லது சமீத்துன்னு சொன்னாங்களா அல்லது ஹஜதனி அப்படின்னு சொன்னாங்களா தாங்களே சொன்னாங்களா இல்லை வேற யாரும் சொல்றதாக கேட்டு சொன்னாங்களா என்பதெல்லாம் மறந்து போச்சு அதனால இந்த இடத்துல வந்து ரஃபாஹு இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதாகத்தான் சொன்னார்கள் ஆனால் நேரடியாக கேட்டாங்களா யார் மூலம் கேட்டாங்களா இந்த வார்த்தை சொன்னாங்க அவங்க என்பதெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாஹூன்ற வார்த்தையை போட்டாங்க இது எல்லாத்துக்கும் பொருத்தமான வார்த்தை அதை அவர்கள் மறுப்புவாக ஆக்கினார்கள் ஆக இந்த ஹதீஸ் மறுப்பு தான் இது முத்தசில் சொன்னது தான் இது மறுப்பான ஹதீஸ் தான் என்ன வார்த்தை அவங்க சொன்னாலும் நமக்கு தெரியல அவ்வளோதான் அவர் சொன்னார்கள் இதா அஸ்பஹ இப்னு ஆதம் ஆதமுடைய மைந்தன் காலையில் எழுந்தால் ஃபைனல் அல்லாஹ் குல்லஹா துகஃபிரு லிஸான நிச்சயமாக எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அந்த நாவுக்கு தன் பணிவை வெளிப்படுத்துகின்றன கஃபர வின தவாதூர் அது இல்லை சொல்லுகின்றன இத்தகில்லா ஃபீனா அன்புமிக்க என் பாசம் மிகுந்த நீமிகுந்த நாவு அவர்களே உங்களுக்கு எங்கள் பணிவையோ பணிவோடு காலை எந்திரிச்சவுடன் உங்களுடைய காலை சலாமம் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறோம் கிஞ்சி கேட்டுக்கிறோம் வேணா காலை உழுவுறோம் இத்தகில்லா ஃபீனா எங்கள் விஷயத்தை நீ அல்லாஹ் பயந்துக்கோ ஃபைனா நகமுபிக்க நாங்கள் எல்லாம் இருப்பது உன்னை கொண்டு தான் நீ நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம்ப்பா நீ ஏதாவது பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் கவசதி உட்காந்துப்பி அவன் வர்றவன் தோலை உரிச்சிட்றேங்கிறான் முதுக பேச்சறேங்கிறான் 32 பண்ணி கழுத்து கையில் கொடுத்துருவேங்கிறான் ஆனால் கையால் உடச்சி போட்டதானே சரி வரும் 2 மண்டையில் போடு அப்படிங்கிறான் இல்லை எதுக்கே கழுத்தை வெட்டி ஆகணும் அப்படிங்கிறான் கட்டி சொல்லு வயிற்றில் போய் என்னென்னு சொல்கிறானோ இதுக்கே அந்த ஒம்பு நீ பாடு கூட்டில் உட்காந்துக்கிற உள்ளே போய் ஜாலியாக நாங்கள படுறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உறுப்புகள் எல்லாம் காதலத்திலே முறையிடுகின்றன எதில் வாயிட்ட நாவிட்ட நாவிட்ட வந்து எல்லாரும் முறையிடுகின்றன இவ்வாறு நீ எல்லாவை பயந்து கொள்ளுங்கள் விஷயத்தில் பைனா நகன் உபிக்க நாங்கள் உங்களை கொண்டு தான் இருக்கிறோம் பைன் இஷ்டக்கம்ச நீ ஒழுங்காக இருந்தால் இஷ்டக்கம்னா நாங்களும் ஒழுங்காக இருக்கோம் நீ எவ்வஜித்த நீ கோணையானால் எவ ஜஜினா நாங்களும் கோணையாக போவோம் திருமதி
உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சரியானால் முழு உடலும் சரியாகும், அது சரியில்லை என்றால் முழு உடலும் சரியில்லாது போகும். அதுதான் கல்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த நாவுன்னு வருது, நாவு சரியானால் எல்லாம் சரியாகும், நாவு சரியில்லை என்றால் எல்லாமே கோணலா போகும் வருது. நாவா அப்ப கல்பா, ரெண்டு ஒண்ணுதான். அந்த கல்புல இருக்கிற எதுங்கிற எதுதான் வெளியே காட்டும், நாவுதான் வெளியே காட்டும். الكلام في الفؤاد وإنما جعل اللسان على الفؤاد دليلا، جعل اللسان على الفؤاد دليلا. سيماك بشيء من غير كلام. إن الكلام في الفؤاد قلب لنا رجل وإنما جعل اللسان على الفؤاد دليلا، உள்ளத்தில் உண்டான விஷயங்களுக்கு தலீலாகத்தான் ஆதாரமாகத்தான் நாவு இருக்கு. அப்ப நாவு என்பது உள்ளத்தில் உள்ளதுதான் சொல்லும். இது வெளிரங்கம், அது உள்ளரங்கம். கல்பு சரியா போனா கல்புடைய இன்னொரு பெயர் தான் வெளியில உள்ளது, வெளிப்படுத்தும் பெயர் தான் நாவு. அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா கல்புன்னாங்க, இங்க நாவுன்னாங்க. இன்னும் வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. திருமதி وعن علي بن ابي طالب وعلي بن حسين رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حسن اسلام المرء ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகிறது தருக்குஹு மாலாயினி அவன் தனக்கு தேவையில்லாததை விட்டு விலகிக் கொள்வதாக இருக்கும் எது தேவையோ அதை மட்டும் செய் எது தேவையில்லையோ அதை நீ விட்டுரு இது ஒரு மனிதன்ட்ட இஸ்லாம் சம்பூர்ணமாக அழகாக காமிலாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள் அவரே. எதுங்க தேவையில்லாத விட்டுறது, சொல்லோ செயலோ வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இதனால் நமக்கு எது பிரயோஜனம் இல்லையோ தேவையில்லையோ அந்த செயலை விட்டுறணும், சொல்ல விட்டுறணும். மாலிக் அஹமத் ரவா இப்னு மாஜா நபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு திருமதி அல் பைஹக்கி பிஷோபில் ஈமான் அன்ஹுமா ரெண்டு பேருக்கு கொண்டு விவாதிக்கிறாங்க. அபு ஹுரைரா அவங்களை கொண்டு விவாதிக்கிறாங்க, அலி பின் ஹுசைன் அவர்களை கொண்டு விவாதிக்கிறாங்க. வான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு قال توفي رجل من الصحابه சஹாபாக்கள் ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டார். قال رجل ஒரு மனிதர் சொன்னார் அபஷிர் பில் ஜன்னா சுவனத்தை கொண்டு நச்சீதி பெற்றுக்கொள் சுவனவாசியே என்று சொன்னார். قال رسول الله صلى الله عليه وسلم நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு உடனே பெருமான் சொன்னாங்க அவலா ததிரி நீ அறிய மாட்டாயா, அவர் தனக்கு தேவையற்ற ஒன்றை தனக்கு தேவையற்ற ஒன்றிலே பேசி இருக்கலாம் விமாலா என்று எதை கொடுத்தால் இவர்களை குறைவு ஏற்படாதோ அந்த விஷயத்திலே கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். அதனால இந்த ரெண்டும் காரணமாக அவர் சூனம் செல்வ தடைபடலாம் அல்லவா. தேவையில்லாத பேச்சு ஒண்ணு, தனக்கு உபயோகம் இல்லை ஒரு வச்சு அடுத்தவர்கிட்ட கொடுக்காம கஞ்சத்தனம் செய்வது, இது இரண்டின் காரணமாக தனகம் சோனம் செல்ல தடுக்கப்படலாம், கேள்விகள் கேட்கப்பட்டு தாமதமாகலாம் என்று பெருமான் கூறினார்கள். ஷஹீதா இருந்தாலும் கூட இதெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்குன்னு தெரியும். தேவையில்லாத பேசுறது கஞ்சித்தனம் சரி. திருமதி وعن سفيان بن عبد الله الثقفي رضي الله عنه قال قلت يا رسول الله ما اخوف ما تخاف علي நீங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் பயப்படக்கூடிய மிகவும் கெட்டது எதுன்னு கேட்டாங்க.
தன்னுடைய நாவ் புனிதமிகு நாவை பெருமாள் விரலை கொண்டு அனுப்பினார் பிடித்தார்கள். சொன்னார்கள், ஹாதா இதைத்தான் பயப்படுகிறேன், என் உம்மத்துக்கு ரொம்ப பயப்படுறது இதுதான், இந்த நாவுனாலதான் எவ்வளவு பெரிய பசாது பிரச்சனா. அடியான் போய் சொன்னால் மலக்கு மயிலன், மலக்கு அவனை விட்டு ஒரு மைல் தூரம் ஓடிவிடுகிறார், மயிலன் மின் நதனி மாஜா அபிஹி, அவர் கொண்டு வந்த கிதுகு என்ற அந்த பொய் அதனுடைய நாற்றத்தின் காரணமாக அதனுடைய வீச்சம் தாங்க முடியாமல் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அந்த இடத்துல அல்லா இடத்துல அவ்வளவு அசிங்கமானதாக அந்த பொய் ஆக்கப்படுகிறது. சவாத்தியம் இல்லை.